ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்எஸ் ஜோன். நம்மள பெரும்பாலானவங்க வந்து ஸ்பெக்ஸ் மாட்டக்கூடியவங்களா இருக்கும், இன்னும் சில பேர் கூலிங் கிளாஸ் மாட்டக்கூடியவங்களா இருக்கும். அதில் வந்து நம்ம காதல் மாற்றத்துக்கு யூஸ் ஆகிற அந்த ஸ்டிக் இருக்குல்ல, அதை வந்து டெம்பிள்னு சொல்லுவாங்க, ரெண்டும் சேர்த்து டெம்பிள்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த டெம்பிள் வந்து ஸ்க்ரூ கலண்டி தனியாக வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி ரீ அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அவ்வளோ கஷ்டமான விஷயமா மாற்றுறது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கஷ்டமான விஷயம் தாங்க. அதை எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோக்குள்ளே வந்தாச்சு. பாருங்கள், இதுதான் என்னோடய ஸ்பெக்ஸு. இதில் என்னுடைய அந்த லெஃப்ட் சைட் டெம்பிள் தான் வந்து ஸ்க்ரூ லூஸ் ஆகி தனியாக கழடி வந்துருச்சு. ஆனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இது எப்போ கழலுதோ அப்போ அந்த ஸ்க்ரூவையும் நீங்கள் பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். சப்போஸ் ஸ்க்ரூவை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்பவும் ஆப்டிக்கல்ஸ் தேடி அலையணும் நீங்கள். ஓகே, என்னுடைய டெம்பிளை நான் என்னுடைய கண்ணாடியுடைய ஃப்ரேமில் சரியான இடத்துல நான் பொருத்துகிறேன். ஆனால் பொருத்தின பிறகு தான் தெரிஞ்சது டெம்பிளில் இருக்க ஹோலும் ஃப்ரேமில் இருக்க ஹோலும் ஒரே நேர்கோட்டில் இல்லை அப்படின்றது. அந்த மூணு ஹோலும் ஒரே நேர்கோட்டில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஸ்க்ரூவை ஃப்ரீயாக இன்செர்ட் பண்ண முடியும், எந்த தடையும் இல்லாமல். அது அப்படி ஒரே நேர்கோட்டில் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெம்பிளுடைய ஃப்ரண்ட் எட்ஜில் இங்கே மெட்டல் செட்டப் ஒன்று இருக்கும். இந்த மெட்டல் செட்டப்புக்குள்ளே ஸ்ப்ரிங் செட்டப் ஒன்று இருக்கும். அந்த ஸ்ப்ரிங்கு தான் இங்கே முன்னாடி இந்த ஹோல் இருக்க லிவரை ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்குது. அது எதுக்காக அப்படின்னா, அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் அசம்பிள்டு கண்டிஷனில் உங்களுடைய டெம்பிள் வந்து உங்களுடைய கண்ணாடியுடைய ஃப்ரேம் கூட ரொம்ப டைட்டாக டைட் ரிலேஷனில் இருக்கும். ரெண்டாவது விஷயம், நீங்கள் அந்த டெம்பிளை வந்து க்ளோஸ் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக தானாக க்ளோஸ் ஆகிக்கும். ஓப்பன் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக தானாக ஓப்பன் ஆகிக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த டெம்பிள் ரெண்டு சைடும் உங்கள் காதில் கிரிப்பாக பிடிச்சிக்கிட்டு இருக்கும். இல்லைன்னு சொன்னால் அந்த டெம்பிள் வந்து தொலதொலன்னு லூஸாக இருக்கும், அடிக்கடி கீழே விழுவும். அப்புறம் பழைய காலம் மாதிரி டெம்பிளில் நீங்கள் கயிறு கட்டி தோளில் தொங்க விட்டுட்டு தான் சுற்றணும். அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கண்டுபிடிப்புகளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சரி, அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸையும் தாண்டி நாம் இதை எப்படி அசம்பிள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நாம் இதுக்கு மேலே பார்க்க போகிறோம். இந்த டெம்பிளில் ஹோல் இருக்க இந்த லிவரை நாம் என்ன தான் இழுத்து பிடிச்சாலும் அது அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்னால் திரும்ப ரிட்டர்ன் அதே இடத்துல போய் உட்காந்துரும். அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த ட்ரிக்கை தான் நாம் அடுத்து பார்க்க போகிறோம். இதை இழுக்கும் போது நமக்கு இந்த இடத்துல ஒரு கேப் க்ரியேட் ஆகும். அந்த கேப்பை ஏதாவது ஒரு பொருளை வச்சு அரெஸ்ட் பண்ணுற மூலயமா நம்மளால் அந்த ஸ்ப்ரிங்கை இழுத்த நிலையிலேயே அப்படியே நிறுத்த முடியும். இப்போ டெம்பிள்லேருந்து அந்த லிவரை இழுக்கிறதுக்கு ரெடிமேட் ஷர்ட்லலாம் மடிப்பு கலையாமல் இருக்கிறதுக்கு ஒரு பின்னு குத்தி தருவாங்க, அந்த பின்னை தான் நான் யூஸ் பண்ணுறேன். அந்த பின்னை அதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி டெம்பிளை உங்கள் கையால் டைட்டாக பிடிச்சிட்டு அந்த பின்னை நல்லா ஃபோர்ஸாக முன்னாடி இழுத்தோம்னா அந்த லிவர் வந்து வெளியே வரும். அப்போது இந்த லிவருக்கும் டெம்பிளில் இருக்க அந்த மெட்டல் செட்டப்புக்கும் இடையில் ஒரு கேப் க்ரியேட் ஆகும். அந்த கேப்பை வந்து ஒரு பின்னோ ஊசியோ பிளேடோ எதையோ ஒன்று வச்சு அரெஸ்ட் பண்ணலாம். ஆனால் நான் இதை பண்ணும்போது எனக்கு பக்கத்துலேயே ஒரு எரிஞ்ச ஊதுபத்தியோடைய மிச்சமான குச்சி இருந்துச்சு, அதை எடுத்து நான் அந்த கேப்பில் இன்செர்ட் பண்ணி அந்த கேப்பை நான் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அந்த கேப்பை அரெஸ்ட் பண்ண பிறகு நாம் லிவரை இழுக்கிறதுக்காக செருவின அந்த ஊசியை எடுத்துட்டு அந்த குச்சியை செருவின நிலையிலேயே கேப்பை அரெஸ்ட் பண்ண நிலையிலேயே அப்படியே இந்த டெம்பிளை கொண்டு போய் ஃப்ரேமில் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா அந்த மூணு ஹோலும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அதாவது ஃப்ரேமில் நமக்கு முன்பக்கம் தெரிகிற ஹோலு, லிவரில் இருக்க ஹோலு, ப்ளஸ் ஃப்ரேமோட அடுத்த சைடில் இருக்க ஹோலு. இதில் வந்து லிவரில் இருக்க ஹோலும் ஃப்ரேமோட டாப் சைடில் இருக்க ஹோலும் ஃப்ரீ ஹோல், அதாவது த்ரெட்டு இல்லாத ஹோல். அதோட பாட்டமில் இருக்க ஹோல் மட்டும்தான் த்ரெட்டு இருக்க ஹோல். ஃப்ரீ ஹோலாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஸ்க்ரூவை டைரெக்டாக இன்செர்ட் பண்ணிவிட்டு அடியில் த்ரெட் இருக்க ஹோலில் ஈஸியாக அந்த ஸ்க்ரூவை த்ரெட் பண்ணி அசம்பிள் பண்ணிட முடியும். அவ்வளோதான், இதை கரெக்டாக செட் பண்ணி ஸ்க்ரூவை இன்செர்ட் பண்ணிட்டேன். என்னோட ஸ்க்ரூ வந்து மைனஸ் ஸ்க்ரூ, அதனால் நான் மைனஸ் ஸ்க்ரூ டிரைவரை யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களது ஸ்டார் ஸ்க்ரூவாக இருந்தால் ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அசம்பிள் பண்ணிவிட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை டைட்னஸ் செக் பண்ணிவிட்டு அந்த குச்சியை எடுத்துருங்க.
அவ்வளோதான். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாக்டவுன் பீரியடாக இருந்தாலும் சரி, எந்த பீரியடாக இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனையை நீங்களே வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்குவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை பை.